உங்களுடைய கொள்கையும் விஜயுடைய கொள்கையும் ஒத்து போகுது. ஃபியூச்சர்ல 2026ல ஒருவேளை அவர் அறிவிச்சதே 2026 கூட்டணி யார் வந்தாலும் சேர்த்துக்குவேன்றாரு. அப்ப நீங்க அந்த கூட்டணியோட சேர்ந்து போற பயணிக்கிறதுக்கு தான் உங்களுடைய கொள்கை கோட்பாடும் அவருடைய கொள்கை கோட்பாடும் ஒத்து போகுது. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு ஒத்து போகல. இல்ல நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் மாநாட்டில் நான் சொன்னதுங்கிறது நீண்ட கால இனியன வரலாறு இருக்கிற பிரச்சனைகள் இப்ப இருக்கிறதெல்லாம் அதுக்கு தீர்வு என்னன்னு வந்தது. இந்திய தேசிய இந்திய திராவிட கொள்கைக்கு மாற்றாக வந்தவங்க நாங்கள். நாங்கள் தமிழ் தேயர்கள். நான் வந்தது வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னுலாம் நான் வரல. நான் படம் எடுத்து பழக்க வந்தவன். வரலாறு காலம் எனக்கு இந்த பணியை கையளிச்சிருச்சு. காரணம் என் இனச்சாவு. அப்போ எனக்கு கையளிக்கப்பட்ட கடமையை நான் செய்யணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். அது செய்கிறேன் உறுதியான. அவருடைய கொள்கை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு தம்பி சொன்னார்னா அது எங்கள் கொள்கைக்கு நேர் எதிரானது. நாங்கள் திராவிடத்திற்கு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லை. அது வேற, இது வேற. இது என் நாடு, என் தேசம், இங்கு வாழுகிற மக்களுக்கான அரசியல், தமிழ் தேச அரசியல். தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சார்ல என்டி ராமராவ். அப்போ நீங்கள் யாரும் எடுத்து பேசலை. நாங்கள் தமிழ் தேசம்னு வைக்கும்போது அதை ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம்ங்கிறீங்க. அது எங்களுக்கு அது ஏற்புடையதல்ல. என்ன உங்களுடைய கொள்கை தமிழ் தேசம். அதனால அது ரெண்டு பேர் கொள்கையும் ஒன்றா இல்லை. மற்றபடி இந்த சில சில இதுகள்லாம் நாங்கள் சொல்கிறத அவர் சொல்கிறார். எங்களுக்கு மொழி கொள்கையிலே முரண்பாடு இருக்குது. எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் தாய்மொழி தான். எங்களுக்கு இல்லை, எல்லா மொழிகளை தேசியத்திற்கும் கொள்கை மொழி அந்நியன் மொழி கொள்கையாக இருக்க முடியாது. உலக மொழிகளில் எம்மொழியும் நாங்கள் விரும்பினால் கற்போம், தேவைனால் கற்போம். ஆனால் கொள்கை மொழி, பாடமொழி, பயிற்று மொழி எல்லா மொழியும் எங்களுக்கு தமிழ் தான், எங்கள் தாய்மொழி தான். அதுபோல் தான் ஆந்திராவில் இருக்கணும், அதுபோல் தான் கர்நாடகாவில் இருக்கணும், அதுபோல் தான் கேரளாவில் இருக்கணும், அதுபோல் தான் பீகாரில் இருக்கணும். ஒரு கெடு வாய்ப்பாக வெள்ளக்காரர் நம்மளை ஆண்டதுனால ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் நமக்கு அவசியப்படுது, கற்றுக்கொள்ளலாம். இப்போது நாங்கள் ஈழத்திலிருந்து ஏதிலிகளாக ஃப்ரான்ஸுக்கு போனோம். ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு போனோமா போய் கற்றுக்கிட்டோமா? என்னோட நிற்கிற என் தம்பிகள் பல பேர் இராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று என்னோட வந்து நிற்கிறாங்க. எங்கள் பிள்ளைய மதுரை ராமநாதபுரம் சிவகங்கையிலேருந்து போன பிள்ளைங்க இந்தி படிச்சுட்டு போய் அங்கே போய் இராணுவத்தில் சேர்ந்தாங்களா? போய் இந்தி கற்றுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. தேவைன்னா ஒரு மொழியை படிச்சுக்கலாம். ஆனால் அது கொள்கைன்னு இருக்கிறது இருக்குல்ல, அதை ஏற்க முடியும். திரு சீமான் கூடயே அவர் போகமாட்டார்னு நினைக்கிறேன். தனித்து தான் எல்லா இடத்துலையும் நிப்பாருன்ற ஒரு தனித்து இல்லை, வேற ஒரு சீமானும் ஏடிஎம்கே ஒரு டாமினேட்டிங் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட நீங்கள் போனீங்கன்னா நம்பர் டூவாக தான் போகணும். விஜய் மதிமுக பண்டுட்டி வேல்முருகன் பழக நெடுமாறு இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா திருமாவளந்த எல்லாம் ஒன்றா இருக்கீங்களே எல்லாம் நீங்கள் ஒரே மாதிரி அணியாக போகலாம்னு போது அவர் இந்த வார்த்தையை சொன்னார். அதாவது ஐடியாலஜிக்கலி ஒன்றா இருந்தாலே யார் முன்னாடி நிற்கிறங்கிற கேள்வி அவர் எழுப்பினார். அப்போ இவர் என்ன நினைப்பார்? சீமான் நான் சீனியர், 8% ஓட்டு ப்ரூவன் ஓட்டு என்கிட்ட இருக்குது, 3 தேர்தல்களை நான் சந்தித்தவன், நீங்கள் இப்போ தான் வர்றீங்க, அப்போ எனக்கு கூட வாங்க, நான் 134 நீங்கள் 100 இப்படின்னு அதிகபட்சமாக வருவார். அதுக்கு விஜய் சம்மதிக்க மாட்டார்ல. விஜய் நினைப்பார் நான் 180 நீங்கள் ஒரு 50 அப்படின்னு அவர் நினைப்பார் அந்த இடத்துல. அதனால் வந்து அது யார் முன்னாடி அப்படிங்கிற இடத்துல அது இடிச்சிடும்னு நினைக்கிறேன். இதை நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு இந்த அவருடைய கொடி, இந்த சிம்பிள், இந்த கலர் டோன் இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு தோணுச்சு அவரும் ரெட் எல்லோ தான் டாமினண்ட்டாக வச்சுருக்காரு. நாம் தமிழர் கட்சியோடைய ஃபுல் கொடி வந்து சிகப்பு கலர், அதில் புளி மட்டும் மஞ்சளில் இருக்கும். இவர்கிட்டையும் டாமினண்ட்டாக கூடிய ரெண்டு கலர் ரெட்டும் எல்லோவும் தான், ரெண்டு பக்கம் மேலே கீழே ரெண்டு நடுவில் எல்லோ. ஸோ இந்த பேசிக் திங்ஸே அங்கே தான் நிற்குது. அதே சமூக நீதி, அதே எல்லாம் எல்லாரும் பயன்படுத்துகிற அதே வார்த்தையில் பயன்படுத்துகிறார். ஸோ இவர் கூடயே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கம்மி. அதனால் வந்து ஒரு டிஎம்கே கூட்டணியை உடச்சி அல்லது மற்ற கட்சியிலேருந்து எல்லாரும் ஒன்று ஒன்று கூப்பிட்டு அவர் ஒரு அலையன்ஸ் ட்ரை பண்ணுவார்னு எனக்கு தோணுது. நான் வந்து ஏன் சீமானுக்கே நான் வந்து யோசனை பண்ண ஆரம்பித்தேன், சீமானும் இவரும் சேருவாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி ஏன் சேரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு, விஜய் அவர்களுக்கு ஒரு 10% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சீமான் அவர்களுக்கு 8% ஓட்டு ப்ரூவன். சீமானுடைய 8% விஜய்க்குள்ளேயே அடக்கம். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தால் 18 மாறாது, 10 தான் நிற்கும். ஸோ இவருடைய 8 தான் அவருடைய 10, அவருடைய 10 தான் இவருடைய 8. ரெண்டுமே ஒன்று, ஐடென்டிக்கல் ஓட்டு.